ஹாய், வெல்கம் டு சேனல். இப்போது அடுத்த டாபிக் போஸ்ட் நேட்டல்லையே. இப்போ பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி, கழுத்து வலி, தோள்பட்ட வலி, கை வலி, இந்த ஹார்பர்டல் சின்ட்ரோம்பாங்க, சைட்டிகாம்பாங்க, பைலிஃபார்ம் சின்ட்ரோம்பாங்க, இடுப்பு வலி, தோள்பட்ட வலி, கழுத்து வலி, இது எல்லாமே இது எப்படி தடுக்கிறது சரிங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் ஈஸியாக சொல்கிறேன். நீங்கள் டவுட்னா பண்ணுங்க, என் நம்பரை கனெக்ட் பண்ணலாம் சரிங்களா? மெயினாக வந்து நான் ஹாஸ்பிட்டல் நிறைய டேஸ் பார்க்கும்போது கழுத்து லேடிஸ் மூலம் இது கூட கண்டிப்பாக சொல்கிறாங்க, டெலிவரி முடிஞ்ச முடியும், அதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா? மெயினாக வந்து எப்படி நிற்கணும், நேராக நிற்கிறது எப்படி சரிங்களா, என்னென்ன நன்மைகள், சரியாக உட்கார்றது எப்படி, தப்பாக உட்கார்ந்தா என்ன பிரச்சனை வரும், மூணாவது தசை இழுவை பயிற்சிகள், அதை ஸ்டிச்சிங் பண்ணால் கழுத்து வலி, தோள்பட்ட வலி, முதுகு வலி, கெண்டகால் வலி, இடுப்பு வலி எல்லாமே தவிர்க்க முடியும். இதை ஷார்ட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரீஃபாக சொல்கிறோம், நம்ம பெருசுனா போரிட்டி சரிங்களா? இதுதான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போது நம்ம நேராக நிற்கிறோம், இப்போ அதாவது போஸ்டர் கரெக்ஷன் அப்படின்னு விஷயத்தை ஒரு செக்ஷன் நான் தனியாக எடுப்பேன், இவன் நான் கனெக்ட் பண்ணலாம். போஸ்டர் கரெக்ஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் போது கனிஷ்டம் போது குழந்தைங்களுக்கு வந்து மகளிருக்கு வந்து வயிறு என்னாவது, இந்த வயிறு வந்து பெருசாகும் போது சதையெல்லாம் வந்து ரெட்டை அப்படிம்பான், கொஞ்சம் விரிவடிதான். அடுத்தது ஒன்பதாம் மாதத்தில் இப்படி ஆயிடுறாங்க சரிங்களா? அந்த தோள்பட்ட சதெல்லாம் இறுகிடுது, அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுக்கு சொல்லப்போம் சரிங்களா? அப்புறம் கழுத்து வலி தடுக்க முடியும், விடுப்பு வலி தடுக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம், ஃபிசியோதெரபி டாக்டருடைய வயசோட கன்சல்ட்டோட பண்ணலாம் சரிங்களா? அதெல்லாம் எப்படி நிற்கணும் அப்படின்னா, குழந்தை வயிற்று இருந்தாலும் நம்ம வந்து ஐ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், சீன் வந்து இந்த பொசிஷன் இருக்கணும். இதை ஒரு போஸ்டர் கரெக்ஷன்லேயே வரும், இப்படி வச்சு நல்லா இந்த ஸ்கேப்லாஸ் எக்ஸ்கியூஸிங் வாங்க, ரிப்ஸை வந்து நல்லா அவுட் அவுட் பண்ணி வயிற்றை உள்ளார எடுத்து மலைக்கூடை டைப் பண்ணி, இதாக ஹெஜல் எக்ஸசைஸ்னோட ஒன்று தனியாக அது ஒரு செக்ஷன். நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக என்ன தேவை, தமிழில் சிம்பிளாக புரியணும், அதான் எல்லா பேஷண்ட்டுக்கு வந்தால் முக்கியம். இப்போ வயிற்றை டைப் பண்ணி மலைக்கூடை இறுக்கி பிடிச்சி, இறுக்கி பிடிக்கும்போது இந்த வயிறுடைய உறுப்புகள் அழுத்தமும் குறையும், ரெண்டாவது சிறுநீர்ப்பு அழுத்தமும் குறையும். அதுக்கு தான் அந்த வயிறை டைப் பண்ணுறது, மலைக்கூடை இழுத்து போடும்போது மேல் நோக்கி இழுக்கும்போது அது. அடுத்தது முழங்கலை டைப் பண்ணுறது சரிங்களா? இது வந்து ஹாம்ஸ்டிங்கு நல்லா அந்த குவான்சிப் நல்லா டைப் பண்ணி சரிங்களா? இப்படி நிற்கும்போது உங்களுக்கு வந்து இடுப்பு வலி, கழுத்து வலி, முட்டு வலி, பால் வலி எதுவுமே வராது. இதுதான் நேராக நிற்பு தான் நடைபெறும் பயங்கள் சரிங்களா? அடுத்தது எப்படி உட்காரணும் அப்படிங்கிறது சரிங்களா? இப்போ இந்த சேர் இருக்குங்களா, சேர் வந்து எப்படி ஈஸியாக உட்காரது அப்படின்னா, ஒன்று சின்ன ஃப்ரூட் ஸ்டூல் நிறைய கிடைக்குது, பிளாஸ்டிக் ஸ்டூல் வந்து கிடைக்குது, அதை கால் மரக்கட்டை பிளாஸ்டிக் இந்த மாதிரி கால் வச்சு உட்காரலாம். பட்டைக்கு வந்து சேர் பின்னாடி ஒட்டணும் சரிங்களா? இந்த மாதிரி உட்காரலாம் சரிங்களா? ஓகே, பின்னாடி வந்து சின்ன பில்லோ மாதிரி கூட வச்சுக்கிட்டோம் உட்காரலாம். அது சொல்கிறேன், இப்போது சில நேரத்தில் வந்து பில்லோ கீழே ஃபுட் ஸ்டூல் இல்லை அப்படின்னா, பின்னாடி வந்து இந்த மாதிரி குஷன் வச்சு பின்னாடி முதுகும் கடியில் வச்சு நல்லா நீங்கள் உட்காந்தீங்கன்னா அடி முதுகு வச்சுக்கோ, அந்த வளைவு முதுகு மீண்டும் நம்ம இடுப்பு வலிக்காது சரிங்களா? குஷன் வச்சு உட்காரலாம், ஃபுட் ஸ்டூல் வச்சு உட்காரலாம், ஆனால் பட்டைக்கு வந்து நல்லா நம்ம பின்னாடி ஓட்டுற மாதிரி உட்காரணும். இது சரியான முறை இடுப்பு வலி தவிர்க்கிறதுக்கு, கழுத்து வலி தவிர்க்கிறதுக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எப்படி உட்காரலாம், இப்படி உட்காரும்போது என்ன இந்த கர்ப்பிணிச்சரம் மாறுது, இடுப்பு வலி ஈஸியாக ஸ்ட்ரெயின் ஆகும். இதை கண்டிப்பாக செய்யக்கூடாது. இடுப்பு வலி வராமல் தடுக்கிறதுக்கு வழிகள் இப்படி உட்காருன்னு சொல்லிட்டேன்னா, குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது மகன் சின்ன டவல் கவர் சுற்றி வச்சுக்கலாம், இல்லை சிறுத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலாம் வந்து எல்லாம் ஆஃப்லைனில் போட்டு சரிங்களா, முழங்கால் கீழே ஒரு தலையாணி போட்டுருவோம் சரிங்களா? அடுத்து குழந்தைக்கு வச்சு ஃபீட் பண்ணலாம். இது வந்து அதை அடுத்தது ஹாஸ்பிட்டல் போகலாம் சரிங்களா? இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, இதான் வந்து எப்படி உட்காரணும், எப்படி நிற்கணும். அடுத்தது என்னென்ன ஸ்டிச்சிங் பண்ணலாம் அப்படின்றது சிம்பிளாக வந்து மகப்பேறு காலத்தில் நீங்கள் கன்சியூவாக இருக்கும் சரி, குழந்தை பிறந்த பின்னாடி படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கழுத்து வலி, முதுகு வலி, உந்த வலி, இடுப்பு வலி, கால் வலி வர வலி வரும். சிம்பிள் ஸ்டிச்சிங், ஒவ்வொரு ஸ்டிச்சிங்கும் 15 எண்ணிட்டு மெதுவாக 2 டைம் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 5 முறை பண்ணலாம், காலையில் 11 மணிக்கு, 2 மணிக்கு, 4 மணிக்கு, நைட் 8 மணிக்கு. ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ், எந்த கஷ்டமும் கிடையாது. என்ன கழுத்து மசில் ஸ்ட்ரெச் எப்படி பண்ணுறது, இப்போது இந்த கழுத்து சிலைக்கு மெயினாக இப்படி வச்சுட்டு கண் வந்து இந்த ஆர்ம்ஸ் பார்ப்போம், லெஃப்ட் சைட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, மினிமம் 10 to 15 ஸ்ட்ரெச் பண்ணுவோம். அதேமாதிரி இந்த பக்கம்
தக்கன் வந்து ரெண்டு கண்ணு இந்த ஆம்ஸ் பார்க்கணும். இங்கே லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி 2 times பண்ணலாம், 15 count. சரிங்களா? இது ஒரு ஸ்ட்ரெச்சிங். அடுத்தது சைட் ஃப்ளெக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச்சிங். நல்லா இது டேபிள் பிடிச்சாலும் சரி, சிட்டிங்கும் பண்ணலாம் ஸ்டாண்டிங்கும் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 சரிங்களா? இது வந்து இது ஒரு ஸ்ட்ரெச்சிங். அது இந்த பக்கம் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சிங் 2 times பண்ண கண்டிப்பாக எடுத்துக்கணும். சரிங்களா? இது அடுத்தது இப்போ செஸ்ட்டு வந்து நிறைய பேர் இப்படி இருப்பான். ப்ளஸ் அதை வந்து பெக்டோரிஸ் நல்லா செஸ்ட்டு சரி ஸ்ட்ரெச் பண்ணுறது ஷோல்டரை வந்து நல்லா இப்படி விரிச்சும் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இதிலே நம்ம ஈஸியாக பண்ணால் ஸ்ட்ரெச்சை வந்து செல்த்து பக்கத்தை போய் நின்றுட்டு நம்ம செல்த்தை டச் பண்ணிக்கணும். நம்ம நல்லா விரிச்சு வச்சு நிற்கலாம். ஸ்கேம்பாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 15 seconds 2 times நம்ம கையை வந்து நல்லா இப்படி பண்ணி ஷோல்டரு அடக்டார் அப்ரக்டார் ரெண்டுமே இந்த பொசிஷன் விஷயம் ஒரு 15 நடக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி ஷோல்டர் இந்த மசில் அடக்டார் அப்ரக்டர் ஷோல்டர் பண்ணோம்னா கழுத்தொலி வரது தோல்பட்ட வழிவாக. சரிங்களா? அடுத்து இந்த கார்பன் டனல் சின்ரோம். இந்த டெண்டானுக்கு அடியில் மேலோட்டமாக நிரம்புவோம். அதெல்லாம் கை வந்து மறுத்து போதுமாங்க. நம்ம கை கொஞ்சம் டிக்க மறுத்த மறுத்து போய் ஈஸியாக அமுத்தும் போது அதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ்னால் சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங் ரெஸ்ட்டு. இதேமாதிரி ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது 10 count பண்ணணும். இது எப்படியும் பண்ணலாம். இந்த ரெண்டு கைக்கும் 2 times 10 count பண்ணிவிட்டு பண்ணணும். சரிங்களா? அடுத்தது டெண்டான் கிளீனிங் எக்ஸசைஸ். அந்த நரம் கம்ப்ரெஷனை வந்து நியூரல் மொபிலைசேஷனாக டெண்டான் கிளீனிங் எக்ஸசைஸுமாங்க. ஈஸியாக கார்பன் டனல் சின்ட்ரோம் தடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு விரல் நுனியை மடக்கி நீட்டணும். அடுத்தது இப்படி மடக்கி நீட்டணும். அடுத்தது 5 விரலும் ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ் பண்ணி நீ எல்லாம் நீட்டணும். இதை ஒரு 5 times டெய்லி பண்ணால் கழுவி வழி வராது, மருத்துவ போகிறதும் வராது, குடைச்சல் வராது. சரிங்களா? அடுத்தது தம்மு வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு 5 times. சரிங்களா? இது அருமையான சீஸ் கை இப்படி தோல்பட்டு கழுத்து சொல்லி சொல்லிட்டீங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு டபலோ எடுத்து நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். காலுக்கு என்னென்ன ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம். சரிங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சிங் ஒன்று இருக்குது, இடுப்பு வராமல் இருக்கிறதுக்கு. சரிங்களா? அந்த மாதிரி கால் தான் நல்லா தாங்கி கொண்டு போய் கால் எடுப்பாங்க, நல்லா விரிக்கணும். ப்ளஸ் கொஞ்சம் காட்டெல்லாம் இருக்கும் ஃப்ரீயாக போட்டு இந்த வீட்டில் பண்ணும்போது நல்லா விரிச்சிங்க தான் இடுப்பு வராது, நமக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் கட்டுலையோ சேர்லையோ பார்த்துட்டு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பைரிஃபார்ம் ஸ்ட்ரெச்சிங். அதான் பைரிஃபார்ம் மசில் ஸ்ட்ரெச் பண்ணுறது சைடில் கால் படத்தில் வரமாட்டு காலை வந்து இது 4 மாதிரி போட்டு நல்லா விளையாடுத்துக்கணும். அதேமாதிரி 15 எண்ணணும், 2 times பண்ணணும். இந்த காலம் அதே மாதிரி பண்ணணும். சரிங்களா? இந்த ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணால் அந்த பைரிஃபார்ம் சின்ரோம்ங்கிற கால் வலி ஃபுல்லாக இருந்து வராது. சரிங்களா? அடுத்தது முக்கியமான ஸ்ட்ரெச்சிங் வந்து ஹாம்ஸ்டிங் ஸ்ட்ரெச்சிங். நம்ம வந்து ஒரு டவல் எடுத்துக்கணும், கட்டில் உட்காந்துருந்தேன் உட்காந்துட்டு நல்லா ஓகே டக்கி ஒரு சின்ன டவல் வச்சுக்கங்க. நல்லா ஒரு நீளமாக கால் பிடிக்கணும்ல அந்த கால காலை வந்து வச்சுக்கோங்க. இன்னொரு காலை கவுச்சுங்க கட்டில் எடுத்துக்கணும். சரிங்களா? இது பண்ணிவிட்டு நல்லா இழுக்கணும். இழுக்கும்போது நல்லா ஹாம்ஸ்டிங் ஸ்ட்ரெச் ஆகும். நிறைய இடுப்புக்கு மெயின் காரணம் ஹாம்ஸ்டிங் வந்து டைட்டாக இருக்கிறது தான். இதை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மினிமம் 15 கூட இருக்கலாம். நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். 2 times பண்ணலாம். ரெண்டு காலத்து இது இந்த பக்கம் உட்காந்துட்டு இந்த காலத்தில் வச்சுட்டு இந்த காலத்தில் வச்சுட்டு அதே மாதிரி ஓகேங்களா? ஹாம்ஸ்டிங் ஸ்ட்ரெச்சிங் இடுப்பு வழி கால் வழி வரும்போது ரொம்ப நல்லது. பின்தொட வழி சரிங்களா? கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லியிருந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னொரு முதுகு வழி வராமல் இருக்கிறதுக்கு சின்ன பெட்ஷீட் போட்டு தரையிலே நீங்கள் இருக்கும் சொல்லியிருப்பேன். கேட் அண்ட் கவ் எக்ஸசைஸ் வாங்க. அதாவது முதுகு எவ்வளோ முடியுமோ வயிற்று உள்ள ஆகி 15 seconds 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஒரு 2 times இது வயிற்றை வந்து ஃபுல்லாக கீழே கொண்டு போய் இப்போ கேட் அண்ட் கேமல் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இது முதுகு வழி நடுமுதுகு வழி அடிமுதுகு வழி வராமல் இருக்கிறதுக்கு மெதுவாக பண்ணுங்கள். கீழே வந்துடாதீங்க, கன்சியூர் கொஞ்சம் ஆகாது. அதுமாரி 15 எண்ணம் இதை கேட் அண்ட் தோவா கேட் அண்ட் கேமல் எக்ஸசைஸ் பண்ணுங்க. நான் சொல்லியிருப்பேன், ரிவைஸ் பண்ணுறேன். சரிங்களா?
மகப்பேறு காலத்தில் கழுத்துக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, தடுக்க சொல்லிட்டேன், ஸ்ட்ரெச்சிங் தொடர்புடைய சொல்லிட்டேன், கை வலிக்கும் ஸ்ட்ரெச்சிங் சொல்லியிருக்கேன், இடுப்போடி நடுமுதுகுடியும் சொல்லியிருக்கேன், தொடவடி சரிங்களா, அப்புறம் எப்படி சொல்லியிருக்கேன் அந்த காப்பன்ஸ்லாம் ஆக்சனுக்கு ஆங்கிள் மூவ்மெண்ட் நிறையா ஒரு 20-20 பண்ணுங்க. இதுதான் மெயின். இதை சீசியாக செய்யுங்க, டவுட்னா கேளுங்க, உங்களால் பிடிக்கும் நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்ட்ரெக்சர்ல ஹாஸ்பிட்டலில் நார்மல் டெலிவரினா என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், நார்மல் டெலிவரி முடிஞ்சவொடனே 2 நாள் இருப்பாங்க நார்மல் டெலிவரினா, அவங்க என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், சிசரின் பண்ணால் 4-5 நாள் இருப்பாங்க என்னென்ன எக்ஸசைஸ் ஹாஸ்பிட்டலில் பண்ணணும், வீட்டில் போய் 10 நாள் என்னென்ன எக்ஸசைஸ், 5-15 நாள் திரும்ப வர சொல்லுவாங்க ரிவ்யூக்கு, அப்போ என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், அப்புறம் 1 மாதத்துக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், 1.5 மாதம் கழிச்சு வெயிட் ரிடக்ஷன் ப்ரோக்ராம் தான் உடல் பருமன் கண்டிப்பாக நூற்றில் ஒரு 70% உப்பி செய்கிறாங்க. ஏன்னா 10 கிலோ ரைஸ் அதில் கன்சியூம் ஆகுது, குழந்தை ஒரு தோராயமாக 3 கிலோ, பனிக்கூட நீர் ஒரு கேஜி இருக்கும், தொப்புள்கூடிய 1.5 கிலோ, இதெல்லாம் சேர்ந்து நம்ம வெயிட் நிறையா நம்மளுக்கு வளையது, அப்புறம் நிறையா வைக்கிறாங்க, நிறையா சாப்பிட்றோம், சில பேர் வந்து எக்ஸசைஸே கொடுக்காம கொடுத்தால வெயிட் போட்டுருக்கோம், அப்படி லைஃப் லாங் பிரச்சனையாக இதை ப்ரோக்ராம் பண்ணி இந்த வருஷம் நியூ இயர் வந்துட்டு நம்ம கிளினிக்கில் இந்த நியூ இயர்ல அடுத்த நியூ இயர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணுறேன். அதாவது 3 மாதம் 6 மாதம் 1 இயர் கோர்ஸ், அதாவது உமன்ஸ் ஃபிட்னஸ் ப்ரோக்ராம். சிம்பிள், நோ இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே இல்லை, சிம்பிள் தெரப்பாண்டு, வெயிட் கஃப், சின்ன டம்பிள்ஸு, ஸ்டிக்கு, மேட்டு, இது இருந்தாலும் போதுங்க. சின்ன ரூமே சயின்டிஃபிக்கோட கண்டிப்பாக 1 வருஷம் நம்ம 10 கிலோ கண்டிப்பாக குறைக்கிறோம். இது யார் வேணாலும் கான்டெக்ட் பண்ணுங்க, நான் அதை ஆட் கொடுக்க போகிறேன் என்னுடைய இதுலேயே டிசைன் பண்ணி உமன்ஸ் ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் இந்த நியூ இயர் முன்னிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா. 3 மாதத்துக்கு 1999 ரூபா, 2000 ரூபா, 5 மாதம்னா 6 மாதத்துக்கு வந்து 5000 ரூபா, 1999 ரூபா, 1 வருஷத்துக்கு 7000 ரூபா, 1999 ரூபா, இவ்வளோ தான் ஃபீஸு. இது வந்து பக்கா இவங்களுக்குலாம் வந்து டைரக்ட் கன்சல்டேஷன் ஃப்ரீ, ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் 1 இயருக்கு ஃப்ரீ, எந்த வழி வந்தாலும் எடுத்துக்கலாம். இது வந்து லேடிஸ்க்கு, லேடிஸை வச்சு பார்வையில் எக்ஸசைஸ் டீச் பண்ண போகிறேன், ஜென்ஸ்க்கு தேவைன்னா அது வேறு ப்ராப்ளம் ஃபிசிக்கில் வரும். இது வந்து உமன்ஸ்க்காக லேடிஸ் கைடோட அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க மாதிரி பார்வையில் ரிசல்ட் வந்து நான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு மந்த்து, இப்போ நிறைய பேருக்கு கை வந்து குண்டாக இருக்கும், கால் குண்டாக இருக்கும், வயது பெருசாக இருக்கும், இது ஒவ்வொன்றுக்கும் ப்ரோக்ராம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிஎம்ஐ பார்த்து, ஹைட் வெயிட் பார்த்து, ப்ரெஷர் பார்த்து, சுகர் பார்த்து, என்ன காரணம், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இதில் அசஸ் பண்ணி ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இது பெரிய பெரிய சிட்டியில் கூட நம்ம டவுனில் முதல் இது ரெகுலராக இனிமேல் நடக்கும் இந்த செக்ஷன் சரிங்களா. இன்ட்ரெஸ்ட் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இது எல்லா பிரச்சனையும் லேடிஸுக்கு தான் பிரச்சனை, கூட வெயிட் போடுறது, அப்புறம் லைஃப் லாங் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க. இதை சரி பண்ணால் லைஃப் லாங் நல்லாயிருக்கலாம், குடும்பமும் நல்லாயிருக்கலாம், அவங்களும் நல்லாயிருக்கலாம், குழந்தையும் நல்லாயிருக்கும், இதுதான் சீக்ரெட் சரிங்களா. அதனால் ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், உடல்நோட்டு நிறைய குறைஞ்சிச்சு. ஓகே, உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.